பாரு நல்லா பாரு பயப்படாம பாரு காட்டில் வாழும் காட்டு மிருகம் பாரு கீழு நல்லா கீழு தைரியமா கீழு வைல்ட் அனிமல்ஸ் சொல்லும் செய்தி கீழு தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:25. ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு. ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நான் சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே. இந்த சிறுவர் ஆராதனையில் பங்கு பெறுகிற குட்டீஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் சிவிங்கி பற்றி நம்ம அநேக காரியங்கள், இன்ட்ரெஸ்டான காரியங்களை பார்க்க போகிறோம். ரெடியா? ஒரு சின்ன ஜபம் செய்து இந்த ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போகலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறுவர் ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் மிகுந்த புரோஜமுள்ளதாக மாற்றித்தாரோம். இந்த ஆராதனை மூலமாக அநேக அற்புத அடையாளங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் நடப்பித்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பின் கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களோட உண்மையான ஜெபத்தை இயேசுப்பா கேட்டிருக்காங்க. அதோடு கூட உங்கள் ஜெபத்தின் பிரதிபலனாக இன்றைய சிறுவர் ஆராதனையின் மூலமாக நிறைய மாற்றங்களை, சிறந்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் இயேசுப்பா நிச்சயமாக தருவாங்க. ஹாப்பி தானே? இப்போ நாம் மெயின் தீம் சாங் பாட போகிறோம். எல்லோரும் அவளை வெயிட் பண்ணுறீங்கள? ஓகே, பாரு நல்லா பாரு சாங்க சேர்ந்து பாடலாமா? பாரு நல்லா பாரு பயப்படாம பாரு காட்டில் வாழும் காட்டு மிருகம் பாரு கீழு நல்லா கீழு தைரியமா கீழு வைல்ட் அனிமல்ஸ் சொல்லும் செய்தி கீழு ஓனல் கரடி காண்ட மிருகம் சிவிங்கி நரி சிங்கம் வைல்ட் அனிமல்ஸ் பாரு ஊனை மான் கரடி காண்டம் மிருகம் சிவிங்கி நரி சிங்கம் வைல்ட் அனிமல்ஸ் பாரு ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு பாட்டில் சொன்னது போல் நிறைய காரியங்களை ஹோலி பைபிள்லேருந்து இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம பிரிஸ்கில் ஆண்டி கூட சேர்ந்து ஜங்கிள் விசிட் போக போகிறோம். சேர்ந்து போகலாமா? ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜங்கிள் விசிட் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிற வைல்ட் அனிமல் சிவிங்கி. இதுதான் சிவிங்கி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸில், நேஷ்னல் பார்க்ஸில் எல்லாம் நம்ம இதை பார்க்கலாம். இது பெரும் பூனை, பிக் கேட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு காட்டு விலங்கு. இந்த சிவிங்கியை நம்ம சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதோட முகத்தில் இருக்கிற அந்த பிளாக் டியர் மார்க்ஸ் தான். மெயினாக இதில் 4 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த வகை சிவிங்கி சவுத் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு. இந்த வகை ஏஷியாவில் இருக்கு. இந்த வெரைட்டி நார்த் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு. இது நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு. சிவிங்கிலேயே கிங் ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேலே இருக்கிறதான அந்த ஃபர் பேட்டர்ன், அந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ சிவிங்கியோட உடல் அமைப்பு எப்படின்னு பார்க்கலாமா? சிவிங்கியோட
ஹெட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் இருக்கும். அதோட ஃபேஸ் நம்ம வீட்டில் வளர்க்குறோம்ல பூனை, அதே மாதிரி இருக்கும். அதோட ஃபேஸில் இருக்கிற அந்த பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் அதுதான் டியர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அந்த டியர் லைன்ஸ் கண்கள்லேருந்து அதனுடைய மூக்கு வாய் வரைக்கும் இருக்கும். இந்த டியர் லைன்ஸ் அது வெயிலில் பார்க்கும்போது கண் கூசாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு உதவி செய்யுது. சிவிங்கியோட ப்ரௌன் கலர் கண்கள், அதோட கண்கள் ரொம்ப அற்புதமானது. அது 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த இறையை கண்டுபிடிக்குமா, சூப்பரில்ல. அதே மாதிரி அதோட லார்ஜ் நாஸ்ட்ரில்ஸ், அதுவும் 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி கொண்டது. அதோட ஸ்மால் ரவுண்ட் ஷேப் இயர்ஸ், நம்ம காதை விட அது மெனி சவுண்ட்ஸை டிடெக்ட் பண்ணும் திறன் கொண்டது. சிவிங்கியோட ஜாஸ் அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மற்ற பிக் கேட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதோட டீத்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சிசர்ஸ் மாதிரி அந்த இறையோட சதை அப்படியே கட் பண்ணிடுமா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற விதத்தில் அதனுடைய டீத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சிவிங்கியோட டங்க் பார்த்தீங்கன்னா அதில் நூற்றுக்கணக்கான ஷார்ப் ஸ்பைன்ஸ் அதுதான் பேப்பிலே அது இருக்குது. இது அதுக்கு எலும்பிலிருந்து சதையை கவ்வி இழுப்பதற்கு ஏற்ற விதத்தில் இருக்குது. இந்த ஷார்ப் ஸ்பைன்ஸ் இது அந்த சிவிங்கியோட நகம் இருக்குல்ல அதே மெட்டீரியல், கெரட்டின் அப்படிங்கிறதான மெட்டீரியலில் ஆனது. சிவிங்கியோட உடல் நீளமாகவும் அதோட முதுகெலும்பு நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதோட கால்கள் உயரமாகவும் அதோட வால் நல்ல நீளமாகவும் அதனால் வேகமாக ஓடுறக்கு ஏற்ற விதத்தில் அதனுடைய உடல் அமைந்திருக்கு. அது 80-128 km/h ஸ்பீடில் ரொம்ப வேகமாக ஓடும். அதனால தான் அது வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சிவிங்கி எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாமா? அப்பப்பா பயங்கரமாக ஓடுதுல்ல. ஓகே, இந்த சிவிங்கி பொதுவாக இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதுக்கு மேலே 2 cm-3 cm வரைக்கும் பிளாக் ஸ்பாட்ஸ் அதாவது கருப்பு புள்ளிகள் ஃபுல்லாகவே உடல் முழுவதும் இருக்கும். அதோட கீழ் வயிற்று பகுதியில் புள்ளிகள் எதுவும் இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட், சிவிங்கியோட உணவு பழக்கம். இது வேட்டையாடி தான் சாப்பிடும். மான், குதிரை, முயல் போன்றவற்றை வேட்டையாடி சாப்பிடும். இது ஏதாவது ஒரு இறையை பார்த்துருச்சு அப்படின்னா அப்படி பதுங்கி இருந்து அப்புறம் அதை துரத்தி பிடிக்குமா. அதோட இறையை மரத்து மேலே கூட கொண்டு போய் வச்சு பத்திரப்படுத்தி வச்சு சாப்பிடுமா. சிவிங்கி எப்படி வேட்டையாடுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்ததுல. இந்த சிவிங்கி சிங்கம் மாதிரி கர்ஜிக்காது, ஆனால் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் அது குறைக்கும்,
உருமும் சீரும் இப்படி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் போடும். அதனுடைய சவுண்ட்ஸ் எப்படின்னு நம்ம கேட்கலாமா? சிவிங்கி தன்னுடைய சவுண்ட்ஸ் மூலமாக மற்ற சிவிங்கிகளோட கம்யூனிகேட் பண்ணுமா? இந்த சிவிங்கிக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அது சாப்பிட்ற உணவுலேயே அதுக்கு தேவையான தண்ணீர் அதுக்கு கிடைக்குமா. அதனால் அது ட்ரை ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ், ஓப்பன் பிளெயின்ஸ், டெசர்ட்ஸ்லாம் அது உயிர் வாழும். இந்த பெண் சிவிங்கி எப்பவும் குட்டிகளோட தான் இருக்கும். ஆண் சிவிங்கிக 2-6 வரைக்கும் சேர்ந்து ஒரு கொலிஷனாக இருக்கும். ஆண் சிவிங்கியோட முகம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெண் சிவிங்கியை விட. ஆனால் நம்ம திடீர்னு பார்க்கும்போது எந்த வித்தியாசமே நம்மளுக்கு தெரியாது. பொதுவாக சிவிங்கி 15-20 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. உண்மையாகவே இந்த சிவிங்கி ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் வைல்ட் அனிமல் அப்படித்தானே? ஓகே, நம்ம விசிட் முடிஞ்சிருச்சு, நம்ம போலாமா? ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு, ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு. என்ன குட்டீஸ், இன்றைக்கும் ஜங்கிள் விசிட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஜாய்ஃபுல்லாக இருந்ததில்ல? ஓகே, இப்போ நாம் மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். குயிஸ் டைமில் மெம்மரி வர்ஸ்லேருந்தும் ஒரு கொஸ்டின் வருதில்ல? ஓகே, அதனால் இப்போ நாம் படிக்கிற மனப்பாட வசனத்தை மறந்துடவே கூடாது, சரியா? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எரேமியா 13:23. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓகே. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எரேமியா 13:23. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போது வசனம் சொன்ன எல்லாருக்காகவும் சேர்ந்து சத்தமாக கிளாப் பண்ணலாமா? வெரி குட். ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு, ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு. இப்போ 3 அண்ணமார் வந்து சிவிங்கி பற்றினதான பாடலை சொல்லித்தர வராங்க, கற்றுக்கிட்டு சேர்ந்து பாட போகிறோம், சரியா? சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ, சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ? தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்யக்கூடுமோ, தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்யக்கூடுமோ? ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு, ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு. இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே, இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே. சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ, சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ? தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்யக்கூடுமோ, தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்யக்கூடுமோ? ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு, ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு. இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே, இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே. பாட்டு சூப்பர்ல? அப்போது ஆக்ஷன் பண்ணி பாடும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ ஆக்ஷன் பார்ப்போமா? சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ, சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ?
தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடுமோ தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடுமோ ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடுமோ தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடுமோ ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆக்சன் அப்படி தானே இப்போ இந்த பாடலுக்கு பாடிக்கிட்டு ஆக்ஷன் பண்ண போகிறோம் குயிக் ஸ்டார்ட் சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடுமோ தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடுமோ ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடுமோ தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடுமோ ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு ஓடிவா இயேசு வண்டை பாவம் நீங்க கழுவப்படு இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே இயேசு போல நன்மையே என்றும் செய்வாய் நீயுமே இப்போ ரைட் வே எதுன்னு காட்டுற கேட் போஸ்ட் பக்கம் வந்துட்டோம் இதோ கெர்சோனா நம்மளை அழைச்சிட்டு போக வராங்க கெர்சோனா சொல்கிறத கவனமாக கேட்டு எழுதுங்க குயிஸ் டைமில் ஒன் க்வெஸ்சனுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுங்க ஓகேவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் இந்த கைட் போஸ்ட் செஷனுக்கு அண்ணன் வெல்கம் பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு பைபிளில் சிவிங்கி பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே அண்ணன் ஒரு நாலு சிவிங்கி பற்றி சொல்ல போகிறேன் சரிங்களா நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டாக பட்டணங்கள் மேல் நோக்கமாக இருக்கும் சிவிங்கி சரிங்களா எரேமியா 5:6 வசனம் ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும் வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீறும் சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாயிருக்கும் அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான் அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது ஏன் சிவிங்கி பட்டணத்தின் மேலே நோக்கமாயிருக்கு தெரியுமா ஏன்னா பட்டணத்தில் உள்ளவங்கள்லாம் பாவம் செய்யும்போது தேவனுக்கு கோபம் வந்துடும் அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் கோபமாக இருப்பார் ஸோ அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பட்டணத்துலேருந்து புறப்படுகிற யாரையும் இந்த சிவிங்கி வந்து பீறி போடுமாமா சரிங்களா அதனால் நம்மளும் நம்ம பட்டணத்துக்காக நல்லா ப்ரே பண்ணணும் ஓகேவா நீங்கள் இன்றைக்கி தூங்க போகும்போது நம்ம பட்டணத்துக்காக ப்ரே பண்ணும் ஏசப்பா எங்கள் பட்டணத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா எல்லோரும் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே ரெண்டாவதாக உள்ள சிவிங்கி என்னென்னா வழி அருகே உள்ள சிவிங்கி இது எங்கே இருக்குது தெரியுமா ஓசியா 13:7 ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன் சிவிங்கியை போல் வழி அருகே பதிவிருப்பேன் இது என்ன சொல்லியிருக்குன்னா ஆண்டவர் வந்து சிவிங்கியை போல் வழி அருகே பதிவிருப்பாராமா சரிங்களா ஓகே அடுத்ததா வேகமான சிவிங்கி ஓகேவா சரியா இது எங்கே இருக்குது தெரியுமா ஆபகூக் 1:8
அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிருக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். ஓகே, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜங்கிள் விசிட்டில் பார்த்தீங்கள எப்படி சிவிங்கி வந்து எவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லித்தந்தாங்கள்ல. ஆமாம், பைபிள்லேயும் நம்ம தேவன் சிவிங்கியை பற்றி சொல்லியிருக்காங்க. சிவிங்கி பயங்கர வேகமாக இருக்கும், சரிங்களா? அதனால் சிவிங்கி பற்றி பைபிளில் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்ததாக என்னதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி படித்த வசனம்தான். என்னது, எல்லோரும் சொல்லலாமா? எரேமியா 13:23. அண்ணனோட சேர்ந்து சொல்லுவீங்களா? எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்யக்கூடுமோ அப்படின்னா, நீங்கள் தீமை செய்ய பழகிட்டீங்க, நன்மை செய்ய முடியாது போல தான் சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் இயேசப்பா கிட்டே வந்தீங்கன்னா, இயேசப்பா கிட்டே வந்து தான் செஞ்ச பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து, இயேசப்பா என்னை நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்தால், இயேசப்பா தருகிற பலத்தினால கண்டிப்பாக அதிலேருந்து நம்ம ஜெயம் எடுக்க முடியும், சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம சிவிங்கியை பற்றி பார்த்தோம், சரிங்களா? நீங்களும் இதை போல் நம்ம லைஃப்பில் குறைகள்லாம் வரும், சின்ன காரியங்கள்லாம் வரும், பாவங்கள்லாம் வரும். நீங்கள் வந்து திருடுறது, இந்த மாதிரி பொய் சொல்கிறது, அடிக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி காரியம், இந்த மொபைல் பார்க்கறது, இந்த மாதிரி தப்பெல்லாம் வரும். நீங்கள் இயேசப்பா கிட்டே போய், இயேசப்பா நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு, இயேசப்பா ஒரு பலன் தருவாங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, இயேசப்பா தர பலனில் நீங்களும் கண்டிப்பாக மாறலாம், சரிங்களா? ஸோ ஓகேவா? எல்லோரும் புரிஞ்சுதா? ஓகே. இஃப் லெப்பர்ட் கேன் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட், ஷார்ட்லி யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். கேட் போஸ்ட் மூலமா ரைட் வே எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? ஓகே, இப்போ ஜாய் ஆண்டி கூட சேர்ந்து தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டாரு இந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம், சரியா? தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டாரே, மேன்மையிலே கண்பதித்த ஆபிரகாமே, மாளிகையோ பட்டணமோ கட்டவில்லை, கூடாரத்தில் குடியிருந்து காத்திருந்தாரே, நிலையானதை கொண்ட செல்வ சிமானே, தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டாரே, மேன்மையிலே கண்பதித்த ஆபிரகாமே, மாளிகையோ பட்டணமோ கட்டவில்லையே, கூடாரத்தில் குடியிருந்து காத்திருந்தாரே, ஓ நிலையானதை தேடிக்கொண்ட செல்வ சிமானே, நிலையானது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லையே, வரப்போகும் பரலோகமே நிலையானதே, நாடி தேடு ஓடி தேடு பெற்றுக் கொள்வாயே, நிலையான பரலோகம் நமக்கு சொந்தமே, மேன்மையான பரலோகம் நமக்கு சொந்தமே, நிலையானது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லையே, வரப்போகும் பரலோகமே நிலையானதே, நாடி தேடு ஓடி தேடு பெற்றுக் கொள்வாயே, நிலையான பரலோகம் நமக்கு சொந்தமே, மேன்மையான பரலோகம் நமக்கு சொந்தமே, மேன்மையான பரலோகம் நமக்கு சொந்தமே. ஒரு முறை கூட சேர்ந்து பாடலாமா? தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டாரே, மேன்மையிலே கண்பதித்த ஆபிரகாமே, மாளிகையோ பட்டணமோ கட்ட கூடாரத்தில் குடியிருந்து காத்திருந்தாரே, நிலையானதை தேடிக்கொண்ட செல்வ சிமானே, தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டாரே, மேன்மையிலே கண்பதித்த ஆபிரகாமே, மாளிகையோ பட்டணமோ கட்டவில்லையே, கூடாரத்தில் குடியிருந்து காத்திருந்தாரே,
நிலையானதை தேடிக்கொண்டார் செல்வசிமானே. நிலையானது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, வரப்போகும் பரலோகமே நிலையானதே. நாடி தேடு ஓடி தேடு பெற்றுக் கொள்வாயே, நிலையான பரலோகம் நமக்கு சொந்தமே. மேன்மையான பரலோகம் நமக்கு சொந்தமே. நிலையானது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லையே, வரப்போகும் பரலோகமே நிலையானதே. நாடி தேடு ஓடி தேடு பெற்றுக் கொள்வாயே, நிலையான பரலோகம் நமக்கு சொந்தமே. மேன்மையான பரலோகம் நமக்கு சொந்தமே. மேன்மையான பரலோகம் நமக்கு சொந்தமே. அன்பான தம்பி தங்கச்சி, தேவன் ஆராதிப்பது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை? நீங்கள் அவர் ஆராதிக்கும் போது அவரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓகே, நவ் லெட்ஸ் ஆல் வர்ஷிப் அவர் லார்ட். நம்ம இப்போ வர்ஷிப் பண்ண போகிறோம். எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களில் பயபக்தியாக கண்களை மூடி முழங்கால் படியிட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? கண்களை மூடுங்க. ஹலேலூயா ஹலேலூயா, ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரலோக ராஜாவே, அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமில்ல தேவனே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹலேலூயா ஹலேலூயா. அப்பா நீர் பெரியவர் பெரியவர், நீர் பரிசுத்தர். ஹலேலூயா, நீர் உன்னதமான தேவன் தகப்பனே. ஹலேலூயா, நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர், எங்கள் துதிக்கு பாத்திரர். ஹலேலூயா ஹலேலூயா. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹலேலூயா ஹலேலூயா. ஜீவனுள்ள தேவனே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் அப்பா எங்களை தாங்கி ஏந்தி நடத்தி வந்தீரே ராஜா. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்க இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹலேலூயா ஹலேலூயா. ஜீவனுள்ள தேவன் அப்பா எங்கள் நம்பிக்கையே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹலேலூயா. எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீர் பெரியவர் பெரியவர். எங்களுக்கு ஆயிரத்தம் சிந்தி மீட்டவரே, ஹலேலூயா. உங்க இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், உங்க அன்பிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாய் போல தேச்சி, தந்தை போல ஆச்சி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேச்சி, தந்தை போல ஆச்சி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயாப்பா. தாய் போல ஆட்சி தேற்றுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனை போல தோளில் சுமந்து நடத்தி செல்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹலேலூயா ஹலேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டோடைய அன்பை நினைத்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஹலேலூயா ஹலேலூயா. உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை தகப்பனே. உம்மை போல எங்களை அரவணைக்க யாரும் இல்லை ராஜா. ஹலேலூயா ஹலேலூயா. உம்முடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தின் அன்பு மாறி போகும், ஆனால் உம்முடைய அன்பு மகாராதது தகப்பனே. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறதா உம்முடைய அன்பு, அது ஒருபோதும் மாறாதது ராஜா. ஹலேலூயா
ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்மை போல எங்களை நேசித்திட யாரும் இல்லை தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உம்முடைய உள்ளம் கைகள் எங்களை வரைந்திருக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆட்சி தேய்ச்சி அரவணைத்து நடத்துகிற தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 கிருபை மிரக்கு நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே அப்பா அந்த நல்ல வேளைக்காயுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த சிறுவர் ஆராதனையிலும் ஆண்டவரே அப்பா உமை துதித்து உமை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்ததான நல்ல கிருபைகளுக்காக உமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா உம்முடைய அன்பை நினைத்து உமை நாங்கள் துதிக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உம்மை போல எங்களுக்கு யாரும் இல்லை ராஜா தாயை போல தகப்பனை போல ஆற்றி தேற்ற அரவணைக்க யாரும் இல்லை தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ராஜா எங்களை தூக்கி சுமக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து தகப்பனே அப்பா இந்த சிறுவர் ஆராதனை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் Holy Bible information kelu Holy Bible information kelu Super aaradichinga Ippa nama kadha kekkalam vaanga pagathil vandutom Ippo John Wesley na ungalku pidithamana unmai sambhavatha kadhaiya solli thara varanga kadha keppoma Thambi thangachi ungalku kadha na romba pidikum thana aa அண்ணா ஒரு கதை சொல்லி தரட்டுமா ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு கதையாக சொல்லித்தரேன் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு அழகான குடும்பத்தில் ஆண்டனி அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் ஆண்டனிக்கு 3 வயசு இருக்கும்போது சில நேரம் வலிப்பு வியாதி வருமா அப்போது அவன் ரொம்ப கஷ்டப்படுவானான் அவனது பெற்றோர் தேவனே நீர் எனது மகனுக்கு பூரண சுகம் கொடுக்கணும் கொடுத்தா நாங்கள் அவனை உமக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிப்போம் என்று ஜெபிப்பார்களாம் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் பூரண சுகம் கொடுத்தாராம் ஆண்டனியும் நல்ல பையனா கீழ்ப்படிதலுள்ளவனாக வளர்ந்தான் ஆலய ஆராதனை ஜபக்கூட்டங்கள் பைபிள் ஸ்டடி சண்டே சர்வீஸ் எல்லாவற்றிலும் ஒழுங்காக பங்கு பெறுவான் சபையில் நன்றாக பணிவிடை செய்வதுமாக இருப்பான் அனைவருக்கும் முன்ன சாட்சியாக வாழ்ந்தான் நாட்கள் போச்சு 12th ஸ்டாண்டர்டு முடித்த உடனே அருகில் உள்ள கல்லூரிக்கு படிக்க போனான் அந்த கல்லூரி தேர்வு செய்யும்போதே அவனது பெற்றோர் சொன்னாங்க அதை நீ செலக்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அங்கே ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் அவனோ சில நண்பர்களுடைய பேச்சை கேட்டு அந்த காலேஜிலேயே படிக்க போயிட்டான் நாட்கள் சென்றது சில தீய நண்பர்களுடன் சேர்ந்து கல்லூரிக்கு செல்லாமல் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஆரம்பித்தான் சில நண்பர்களுடன் சேர்ந்து மற்றவர்களோடு சண்டையிடுவது புகைப்பிடிப்பது போன்ற தீய பழக்கங்களையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் சபைக்கு வருவதையும் நிறுத்திட்டான் ஆண்டனியிடம் நீ செல்வது சரியில்லை தீய பழக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அதை செய்கிற அது உன் வாழ்வை அழித்துவிடும் அப்படின்னு பலர் சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காம தன்னுடைய நண்பர்கள் சொல்கிறதையே கேட்டு தீய வழியில் நடந்தானாம் கல்லூரி செல்வதை நிறுத்திட்டான் அப்புறம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஒரு குழுவோடு சேர்ந்து போதைப் பொருட்களெல்லாம் விற்பனை செய்ய
ஆரம்பிச்சிட்டான். அதனால சிறை செல்வதும் வாடிக்கையாய் மாறினது. அப்படியே சென்று கொண்டிருந்த அவனுடைய வாழ்வில் சில நண்பர்களுடன் ஏற்பட்ட பகையினால ஒரு நாள் அவனை கொலை பண்ணிட்டாங்க. பரிதாபமாக இறந்தே போனான். தம்பி தங்கச்சி, ஆண்டனுடைய வாழ்க்கையை பார்த்தியா? தீமை செய்ய பழகுனதுனால அவனுடைய வாழ்க்கையே இழந்து போனான். இதுபோல் உன்னுடைய லைஃப்லையும் நீ இந்த மூளை தீமை செய்கிறதுல சிக்கக்கூடாது. ஒருவேளை உன்னுடைய லைஃப்லையும் கோபப்படுவது, திருடுவது, பொய் பேசுவது இப்படி ஏதாவது தீய பழக்கம் வந்தால் உடனே அதை விட்டுட்டு நீ நல்ல பிள்ளையாக வாழணும். சரியா தம்பி தங்கச்சி? அண்ணா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தரட்டுமா? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எரேமியா 13:23. இப்போ நாம் ஏர்லி டு பெட் என்கிற ஆங்கில பாடலை ஜான் வெஸ்லியனா கூட சேர்ந்து பாட போகிறோம். ஞாபகம் இருக்கா ஏற்கனவே நம்ம சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் பாடின பாட்டு தான்? Early to bed, early to rise makes you healthy and happy. Early to bed, early to rise makes you wealthy and beauty. Have a nice day, have a useful day, walk in the light of the Lord. Have a nice day, have a useful day, walk in the light of the Lord. Early to bed, early to rise makes you healthy and happy. Early to bed, early to rise makes you wealthy and beauty. Have a nice day, have a useful day, walk in the light of the Lord. Have a nice day, have a useful day, walk in the light of the Lord. குயிஸ் டைமில் வந்துட்டோம். ஸ்வீட்டி ஆண்டி சொல்கிற க்வெஸ்சன்ஸை கவனமாக நோட் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன குட்டீஸ், எல்லாரும் ரெடி ஆகிட்டிங்களா குயிஸுக்கு? ஓகே, இன்னைக்குள்ள குயிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் குயிஸுக்கான ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, பார்த்துட்டிங்களா? இப்போ யார் யார் கரெக்டாக ஆன்சர்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? Thank you.
பார்த்துட்டிங்களா? எல்லாரோட ஃபோட்டோஸும் வந்துச்சா? ஓகே, இப்போது நம்ம இன்றைக்குள்ள குவிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். கவனமாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்றைக்கி நம்ம குவிஸில் ஓசியா 13:1-7 மூன்று கேள்விகளும், மெம்மரி வர்ஸில் ஒரு கொஸ்டினும், அப்புறமா கைட் போஸ்ட் செஷன்லேருந்து ஒரு கொஸ்டினும் கேட்க போகிறோம். ஒருக்கா கூட சொல்கிறேன், ஓசியா 13:1-7 மூன்று கேள்விகள், கைட் போஸ்ட் செஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், அப்புறம் மெம்மரி வர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் 9445212558 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடணும், ஓகேவா? ஆன்சர்ஸ் அனுப்பும்போது வித் ரெஃபரன்ஸோட கூடவே உங்களோட ஃபுல் நேம், உங்கள் ஏஜ், உங்கள் பேரண்ட்ஸ் நேம், உங்கள் சர்ச் நேம், உங்கள் பிளேஸ் நேம் சேர்த்து கூடவே உங்கள் ஃபோட்டோவையும் அனுப்புங்க. கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை 12:00 எங்களுக்கு வந்து சேரும்படி நீங்கள் அனுப்பணும், ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்குள்ள குவிஸுக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், டாஸ் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. டாஸ் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. இரண்டாவது கேள்வி, என்னையன்றி டாஸ் ஒருவரும் இல்லை. என்னையன்றி டாஸ் ஒருவரும் இல்லை. மூன்றாவது கேள்வி, டாஷ் போல் வழி அருகே பதிவிருப்பேன். டாஷ் போல் வழி அருகே பதிவிருப்பேன். நான்காவது கேள்வி, தீமை செய்ய பழகின நீங்களும் டாஷ் கூடும். தீமை செய்ய பழகின நீங்களும் டாஷ் கூடும். கடைசி கேள்வி, சிவிங்கி அவர்கள் டாஷ் நோக்கமாயிருக்கும். சிவிங்கி அவர்கள் டாஷ் நோக்கமாயிருக்கும். ஓகே தம்பி தங்கச்சி, எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போது இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வருகிற திங்கட்கிழமை 12:00 எங்களுக்கு வந்து சேரும்படி அனுப்பணும், ஓகேவா? இங்கிலீஷில் அனுப்புகிறவங்க நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. நாம மிகவும் முக்கியமான அதோடு கூட இன்றைய சிறுவர் ஆராதனையின் இறுதி நேரத்துக்குள்ள வந்துட்டோம். லேர்ன் ஃப்ரம் லெப்பர்ட் லாரன்ஸ் அங்கிள் வந்து உங்கள் வாழ்வை மாற்றும் சிறப்பான ஆலோசனையோட வராங்க. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. தம்பி தங்கச்சி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு உண்மையான சரித்திரத்தை சொல்லி அதிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எசிக்கியா ராஜா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய அப்பா பேர் ஆகாஸ். இந்த ஆகாஸும் ஒரு ராஜா தான். தாயாருடைய பெயர் அபியாள். இந்த எசிக்கியா ராஜா 25 ராஜாவாகி 29 எருசலேமில் அரசாண்டார். இந்த எசிக்கியா ராஜாவுடைய அப்பா ஆகாஸ் ராஜா தன்னுடைய காலத்தில் இவர் வந்து ஒரு தெய்வபயம் இல்லாதவராய் கர்த்தர் மேலே அன்பில்லாதவராக இருந்தார். இவர் கர்த்தருடைய ஆலயத்தை கதவை பூட்டிவிட்டு ஆலயத்தில் உள்ள அந்த பனிமுட்டு பொருட்களை எல்லாம் உடைத்து அவர் அதை நாசப்படுத்தி விட்டார். அப்புறம் இந்த ஆகாஸ் ராஜா எருசலேமை சுற்றிலும் பலிபீடங்களெல்லாம் ஏற்படுத்தி அவர் பலியிட்டார். யாருக்கு பலியிட்டார் தெரியுமா? நம்முடைய தேவனுக்கல்ல, அவர் விக்கிரகங்களுக்கு என்ன செய்தார்? பலியிட்டார். சிருஷ்டிகராகிய தேவனுக்கு பலியிடாமல் சிருஷ்டிகளுக்கு என்ன செய்தார்?
பலியிட்டார். அவ்வளோ பயங்கரமான காரியத்தை இந்த ஆகாஷ்ராஜா செய்தார். அப்புறம் இவருடைய மரணத்திற்கு பின்பு இவருடைய மகனாகிய எசேக்கியா ராஜாவாக வந்தார். எசேக்கியா ராஜாவாக வந்த உடனே அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை என்ன செய்தார்? திறந்தார். உடனே அவர் ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் அழைத்தார். ஆசாரியர்கள் லேவியர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இந்த நாட்களில் நம்ம எல்லோரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்ய முடியும் எனவே இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அங்கே உள்ள பொருட்களை எல்லாம் என்ன செய்தாங்க? சுத்தப்படுத்தினாங்க. தங்களையும் என்ன செய்தார்கள்? சுத்தப்படுத்தி கொண்டார்கள். இப்படி அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி தேவையில்லாத காரியங்கள் இந்த ஆகாஷ்ராஜா இருந்தப்போ அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவையில்லாத அநேக பொருட்களை வைத்திருந்தார். எனவே அப்படிப்பட்ட தேவையில்லாத வேஸ்ட்டுகளை எல்லாம் எடுத்து என்ன பண்ணார்கள் தெரியுமா? கீதரோன் ஆற்றலை கொண்டு என்ன செய்தார்கள்? போட்டுவிட்டார்கள். உடனே எசேக்கியா ராஜா காலையிலே எழுந்து தன்னுடைய பிரபுக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் போனார். கர்த்தருடைய ஆலயம் சுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தது. அவர் ஆசாரியர்களை லேவியர்கள் எல்லாம் அழைத்தார். அப்போது கோகாத் புத்திரரில் சிலரும் மிராரி புத்திரரில் சிலரும் வந்தாங்க. அவங்க தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் என்ன செய்தாங்க? அழைத்தாங்க. அப்போ எல்லா ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க? லேவி கோத்திரத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய ஆலயத்தில் வந்தாங்க. ஆலயத்தில் வந்து அங்கே பாடல்கள் ஆராதனைகள் எல்லாம் என்ன செய்தாங்க? ஆரம்பித்தாங்க. அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நாட்களில் வந்து அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் தூப பீடத்தை பலிபீடத்தை எல்லாம் என்ன செய்தாங்க? சுத்தப்படுத்தினாங்க. அந்த நாட்களில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அவங்க பலி செலுத்துவாங்க. இந்த நாட்களில் நம்ம பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? பலியானார். அப்படி அவர்கள் பலி செலுத்தி கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள். ஜனங்கள் எல்லாம் அதை அமைதியாக பார்த்து கர்த்தரை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். அப்படி இருக்கையில் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம மட்டும் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதித்தா போதாது, நம்முடைய சகோதரர்களாகிய இஸ்ரவேலர்களையும் நம்ம அழைக்கணும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணான்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லி அனுப்பினார். உங்களுக்கு தெரியும், சாலமோன் ராஜாக்கு அப்புறம் அவருடைய மகன் ரெகோபெயாம் ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்று சொல்லி, யூதா 2 கோத்திரம் யூதா தேசம் என்று சொல்லி பிரிக்கப்பட்டது. இந்த யூதா தேசத்தில் தான் இந்த எசேக்கியா என்ன செய்கிறார்? ராஜாவாக இருக்கிறார். எனவே இவர் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த நல்ல செய்தியை சொல்லி அனுப்பினார். அப்பொழுது சிலர் என்ன, இவர் கூப்பிட்டு நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லலாம் கிண்டல் அடித்து அப்படியே இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் ஆசீர் கோத்திரத்திலையும் மனாசே கோத்திரத்திலையும் செபுலோன் கோத்திரத்திலேருந்து சிலர் என்ன செஞ்சாங்க? மனத்தாழ்மையாகி எருசலேமில் வந்து கர்த்தர் என்ன செஞ்சாங்க? அந்த யூதா ஜனங்களோடு என்ன செய்தாங்க? ஆராதித்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்ன செய்தது உண்டானது. ஆகாஷ்ராஜாவுடைய காலத்தில் இந்த யூத ஜனங்களை எல்லாம் அந்த ஆகாஷ்ராஜா கர்த்தரை விட்டு வழி விலக பண்ணினார். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா யூதர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை மகிழ்வுபடுத்தும்படியாக என்ன செய்தார். இப்படி ஆண்டவருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்கள், தாவீது ராஜா சாலமோன் ராஜா நாட்களிலெல்லாம் அநேக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள்லாம் செய்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து கர்த்தரை பாடி கர்த்தரை என்ன செய்தார்கள்?
மகிமைப்படுத்தினார்கள். இப்படி பஸ்கா ஏழு நாள் என்ன செய்யப்பட்டது, ஆசரிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தர் என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள். இப்படி கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லும்போது அது ரொம்ப முக்கியம், அப்படி தானே? இன்றைக்கு சில மாதங்களாக நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு நிலைமை இருந்து, இப்போ ஆண்டவர் அந்த வாசல் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனாலும் உங்களுக்கு அதில் பூரண விடுதலை என்ன செய்யலை, வரல. நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். தடம் மாறும்படியாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சிலர் தான் சபைக்கு வர வாய்ப்பு கிடச்சிருக்கு, நேயருக்கு சபைக்கு வர வாய்ப்பு என்ன செய்யலை, கிடைக்கல. அதனால் ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும்போது அங்கே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நாமே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஆலயம் யாராம், நாம் தான் கர்த்தருடைய ஆலயமா. எனவே கர்த்தருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக என்ன செய்யணும், வைத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய தேவன், வானத்தை உண்டாக்கினவர், சூரியனை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், மரம் செடி கொடிகளை உண்டாக்கினவர், நீர்வாழ் ஜந்துக்களை உண்டாக்கினவர், இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிருஷ்டிகர் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கிறாரு, இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாராம். எவ்வளோ பெரிய சந்தோஷம், அப்படிதானே? அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள என்ன செய்கிறார், இயேசப்பா வாசம் பண்ணுகிறார். எனவே நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நம்ம பொய் பேசுவோம் பார்த்தீங்களா, வாயினால். வாய் நம்முடைய சரீரத்தை ஒரு அவயம்தான், ஒரு உறுப்பு தானே. சில வேளைகளில் நம்முடைய கண்கள் தேவையில்லாததெல்லாம் பார்க்கும், அப்படி தானே? மொபைலை அதிகமாக என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். சில பிள்ளைகள் கிட்ட வார்த்தைகளை கூட என்ன செய்வாங்க, பேசுவாங்க. பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க, முரட்டாட்டம் பண்ணுவாங்க, அப்படி இருப்பாங்க. நம்ம ஒரு வசனம் வாசித்தோம், அப்படி தானே? சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ? நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. நம்முடைய இயேசப்பால் எல்லாம் முடியும். இயேசப்பால் நம்மளை பரிசுத்தமாக வாழ வைக்க முடியும். ஒருவேளை இப்போது நீங்கள் ஜெபிக்கிறவர்களா, வேதம் வாசிக்கிறவர்களா இருக்கலாம். சிலர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, என்ன ஒரு நாள் இல்லாமல் இப்போ பைபிள் வாசிக்கிற, ஜெபம் பண்ணுற, மூவிலெல்லாம் இப்போ நீ பார்க்குறது இல்லை, மனம் திரும்பிட்டியா, இது எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் என்ன செய்வாங்க. அந்த இசைய ராஜா இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்ட போது சிலர் கிண்டல் அடித்தது போல் என்ன செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள்லாம் நினச்சக்கூடாது, அதனால் சுரந்து போகக்கூடாது. நீங்கள் இன்னும் கருத்தருக்குள்ளே என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். எசக்கியா ராஜா எப்படி ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அதே போல் நாமும் நம்முடைய சரீரமாக ஆலயத்தை என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தணும். அப்படி பரிசுத்தப்படுத்தும் போது நம்ம வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம், நலமான காரியங்களை செய்வோம், நம்மிடத்திலிருந்து நல்ல சுபாவங்கள் கனிகளாக என்ன செய்யும், வெளிப்படும். எனவே தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் அந்த எசக்கியா ராஜா ஆலயத்தை எப்படி சுத்தப்படுத்தினார், அவருடைய தகப்பனாராகிய ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் கதவையே பூட்டி போட்டார், ஆனால் இந்த எசக்கியா ராஜா அந்த ஆலயத்தின் கதவை திறந்து அதை எவ்வளவோ பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு மகிமையாக ஆராதனை செய்தார். அதே போல் நம்மும் சரீரத்தை என்ன செய்யணும், தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாக என்ன செய்யணும், வாழணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி எசக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அதே போல் நம்முடைய இருதயமாகிய நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடலாமா, ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, கேளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. எப்படி அந்த எசக்கியா ராஜா அந்த தேவனுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்தினாரோ அதுபோல் எங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை நாங்கள் சுத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் நல்ல கனி உள்ள ஜீவன் ஜீவிக்கணும், எங்களுடைய சரீரத்திலிருந்து பரிசுத்த கிரியைகள் வெளிப்படணும், ஆவியானவர் அதற்கு கிரியை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நீர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக எங்களுடைய சரீரங்கள் இருக்கிறது. அருமையான இந்த சிறு பிள்ளைகளை தேவன்
பரிசுத்தப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். எசேக்கியா ராஜா எப்படி ஆலயத்தை சுத்தப்படுத்தினாரோ அதே போல் அருமையான பிள்ளைகள் தங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை சுத்தப்படுத்த தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அருமையான பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல கனிகள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்திலே தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சிறுவர் ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நீங்கள் நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, சிறப்பான ஆலோசனை கேட்டீங்க. கேட்ட எல்லா காரியத்தையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி புரோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஓகேவா? நம்மளோட சில்ட்ரன்ஸ் வர்ஷிப்பில் மற்றும் ஒரு காட்டு மிருகத்தோட அடுத்த வாரம் சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். டோன்ட் மிஸ் இட். ப்ரைஸ் தி லார்ட். ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு. ஹோலி பைபிள் இன்ஃபர்மேஷன் கேளு.